சினிமொழி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் தகவலை நான் பயில்வன் ரங்கநாதன் எழுதி வழங்கிக் கொண்டிருக்கிறேன். அரசியலில் ஈடுபடுகிறாரா சத்யராஜின் மகள் நடிகர் சத்யராஜ்? புரட்சியில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர், ஆனால் பெரியாரின் தொண்டன். இதுவரையிலும் அவர் எந்த கட்சி சார்பிலும் இல்லாமல் படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய கருத்துக்களை சுதந்திரமாக வெளியிடுவார். நாம் தமிழர் சீமானுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வெளியிடுவார். இலங்கை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வெளியிடுவார். காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக கருத்து வெளியிடுவார். ஆனால் எந்த கட்சியிலும் இதுவரை அவர் உறுப்பினர் இல்லை. ஆனால் அவருடைய மகள் டாக்டர் திவ்யா சத்யராஜ் கொஞ்சம் போல்டான லேடி. பெரியாரின் பகுத்தறிவு பாசறையில் பயிற்சி பெற்றவள் நான். இவர் அடிக்கடி செல்கிற இடம் பெரியார் நூலகம். அங்குள்ள எல்லா புத்தகங்களையும் கரைத்து குடித்தவர். சமீபத்தில் சொல்கிறாரு, அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் காட்டன் சிலைகளைத்தான் உடுத்த வேண்டுமா? அப்படிலாம் ஒன்றும் சட்டம் கிடையாது. பெண்கள் விரும்பிய உடைகளை அணியலாம், அதில் எந்த தவறும் இல்லை. பெண்ணுரிமை இயக்கத்துக்காக நான் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று சொன்னார் டாக்டர் திவ்யா சத்யராஜ். அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு லட்சியம் இருந்தது. ஆனால் அவர் எந்த கட்சியில் சேரப்போகிறார் என்பதுதான் புரியாத புதிராக இருக்கிறது. காமமா காதலா? ஜிவி பிரகாஷ்குமார் சலனம். ஜிவி பிரகாஷ்குமார் கதாநாயகனாக நடிக்கும் படம் பேச்சலர். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. அந்த ட்ரெய்லரில் சைலண்ட்டாக ஒரு வார்த்தை வரும், நீ ரெண்டு காலையும் விரிக்காமல் இருந்தா தப்பிச்சிருக்கலாம்ல என்று ஒரு டயலாக் வரும். இது தமிழ் படங்களில் இதுவரை இடம்பெறாத ஒரு வசனம், உடல் உறவை குறிக்கிற ஒரு வசனம். இந்த படத்தில் இன்னொரு டயலாகும் வருது, காமம் இல்லாமல் காதல் இல்லை, காதலை விட காமம் இனியது சுவையானது என்றெல்லாம் வருகிறது. இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சதீஷ் செல்வகுமார். திவ்யா என்ற புதுமுகம் இந்த படத்தில் கதாநாயகன் நடித்திருக்கிறார். திவ்யாவை உதட்டோடு உதடு முத்தமிடும் பிரகாஷ்குமார் காட்சியும் படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. த்ரிஷா இல்லைனா நயன்தாரா என்ற ஒரு அருவறுப்பான படத்தில் நடித்திருந்தார் ஜிவி பிரகாஷ்குமார். அதே வரிசையில் மீண்டும் இடம்பெறும் படம் பேச்சலர். அதாவது நீலப்படம் பார்க்க இயலாதவர்கள் பேச்சலர் படத்தை பார்த்து சந்தோஷப்படலாம் என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். 100வது நாள் விழா அல்ல, 100வது நாள் படப்பிடிப்புக்கு விழா. தளபதி நடிகர் விஜய் நடிக்கும் படம் பீஸ்ட். இந்த படத்தில் பூஜா கக்கடே கதாநாயகன் நடிக்கிறார். நெல்சன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார். சன் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பு பீஸ்ட். இந்த படத்தின் 100வது நாள் படப்பிடிப்பு என்று விழா கோலம் எடுத்து கொண்டாடினார்கள். 100 நாள் படப்பிடிப்பு நடத்திட்டோம், அதுக்காக ஒரு விழா நடத்துகிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் பீஸ்ட் படக்குழுவினர். வழக்கமாக 100வது நாள் விழா தான் கொண்டாடுவாங்க, இங்கே படப்பிடிப்புக்கே 100வது நாள் கொண்டாடி விட்டார்கள். புதுமையான விழா தான். ஆனால் ஒரு படத்தை 40 நாட்களிலும் முடிக்க முடியும், 150 நாளும் சங்கர் மாதிரி படப்பிடிப்பு நடத்த முடியும். எத்தனை நாள் படப்பிடிப்பு அதிகமாகிறதோ அந்த அளவுக்கு செலவு கூடுதலாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 100வது நாள் படப்பிடிப்புக்கே விழான்னா நோ கமெண்ட்ஸ். நடிகையை கற்பழித்தாரா அர்ஜுன்? ஆக்ஷன் கிங் அர்ஜுன் 2018 நடிகை சுருதி ஹரிஹரனிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று போலீஸில் புகார் கொடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து விசாரணை நடந்தது, வழக்கு நடந்தது. அர்ஜுனை போலீஸார் விசாரித்தார்கள், நீதிமன்றம் விசாரித்தது. நிபுணன் என்ற படத்தில் கதாநாயகன் நடித்தவர் சுருதி ஹரிஹரன். இவர்தான் அர்ஜுன் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்து விட்டார் என்று புகார் கொடுத்தார். ஆனால் இப்போது நீதிமன்ற உத்தரவின்படி தன்னை பலாத்காரம் செய்ததற்கான உறுதியான ஆதாரத்தை
சுருதி அறிகரன் தாக்கல் செய்யவில்லை என்று நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. எனவே சாட்சியங்கள் புகார் நிரூபிக்கப்படாத காரணமாக அர்ஜுன் விரைவில் விடுவிக்கப்படலாம் என்று அர்ஜுன் தரப்பில் சொல்கிறார்கள். எனவே அர்ஜுன் சுருதி ஹரிகரனை பாலியல் பலாத்காரம் செய்யவில்லை, கற்பழிக்கவில்லை என்பது இதன் மூலம் உறுதியாகிறது என்பது நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகுதான் தெரியும். மது விளம்பரங்களில் நடித்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கும் நடிகைகள். நடிகைகள் சினிமாவில் சம்பாதிப்பது மட்டுமல்ல, நகைக்கடை திறப்பு விழா, லொட்டு லூசுக்கு திறப்பு விழாவுக்கெல்லாம் போய் பல லட்சம் சைடு வருமானத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாமல் மது விளம்பரங்களில் நடித்து பல லட்சம் சம்பாதித்து கொண்டிருக்கிற நடிகைகளை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம். த்ரிஷா மது விளம்பரங்களை நடித்திருக்கிறார், அதுவும் நீச்சலுடையில் மது இருந்ததை போல நடித்திருக்கிறார். அதிலும் பல லட்சம் வருமானம் த்ரிஷாவுக்கு. ஸ்ரேயா, பிரியங்கா, வித்யா பாலன், ரீமா சென், ஆலியா பட், லட்சுமி ராய், பூனம் பாஜ்வா, ஓவியா, மாளவிகா மோகனன், சோனா, அஞ்சலி, காலா படத்தின் கதாநாயகி ஹியூமா குரேஷி, ஆண்ட்ரியா ஜெர்மியா ஆகிய நடிகைகள் மது விளம்பரங்களில் நடித்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். குடி குடியை கெடுப்பது, மது அருந்துவது உடல்நலத்துக்கு கேடு என்று எல்லா படங்களிலும் டைட்டிலுக்கு முன்னாலேயே போடுவாங்க. ஏன்னு சொன்னால் படம் பார்க்க வர்ற ஜனங்க யாருமே மது குடிக்கக்கூடாது என்ற காரணத்துக்காக. ஆனால் நம்முடைய வருமானத்தில் சொகுசு பங்களாவில் வசித்து வசதியாக வாழ்கிற நடிகைகள் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் மது விளம்பரங்களில் நடித்து லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பது கண்டிக்கத்தக்கது. ஏமா, உன்னை எந்த அளவுக்கு ஜனங்க ரசிக்கிறாங்க, ஆஹா நம்ம நடிகை, எனக்கு பிடித்த நடிகை என்று பெருமிதப்பட்டு கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய பண ஆசையாகப்பட்டது மது விளம்பரங்களில் நடித்து உங்களை நம்பி படத்துக்கு வர்ற ரசிகர்களை நீங்கள் தவறான வழி காட்டுறது தானே? இது நல்லதா? நடிகைகள் யோசிக்க வேண்டாமா? 38 வயதான நடிகை மார்பகங்களை முக்கால் வாசி காட்டி படங்களை வெளியிட்டார். ஜெமினி, வில்லன் ஆகிய படங்களில் கதாநாயகன் நடித்தவர் கிரண் ரத்தோட், வடநாட்டுக்காரி, திருமணமாகி செட்டிலாகிவிட்டார். ஆனால் நீண்ட இடைவெளிக்கு பிறகு, 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடிக்க வருகிறார். நான் இன்னும் இளமையாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்கிற 38 வயதான கிரண் ரத்தோட் இப்போது மார்பகங்கள் தெரியும் அளவுக்கு ஃபோட்டோஸ் நடத்தி வலைதளங்களை வெளியிட்டிருக்கிறார். நான் என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள், வாய்ப்பு கொடுங்கள் என்று வழிந்து கேட்கிறார் கிரண் ரத்தோட். வடிவேலுக்கு ஜோடியாக நடித்த நடிகை திடீர் திருமணம். சந்திரமுகி படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்தவர் சொர்ணா. இவர் தாய் மனசு படத்தில் கதாநாயகி அறிமுகமானார். பல படங்களில் நடித்தார். சந்திரமுகி படத்துக்கு அப்புறம் இவர் புகழியணியில் ஏறினார். ஆனாலும் படங்களில் நடிக்காமல் வெளிநாட்டு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு சொர்ணா இல்லத்தரசியாக மாறிவிட்டார். வர்கீஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு சொர்ணா இப்போது வெளிநாட்டில் வசித்து வருகிறார். வடிவேலுவால் மார்க்கெட் இழந்த நடிகை. மாயி படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்தவர் தீபா என்கிற மின்னல் தீபா. அந்த படத்தில் வடிவேலு பொண்ணு பார்க்க வருவார், வாமா மின்னல் என்று சொன்னதும் படக்கென்று வந்து மின்னல் மிகத்தில் வெளியே போயிடுவார். அவர் பேர் மின்னல் தீபா. அவரை வடிவேலு என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் மார்கன் மாதிரி நடி, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. எனவே தீபா, மின்னல் தீபா மாயி படத்தில் மார்கன் வேடத்தில் நடித்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு படங்களே வரல, என்ன விஷயம்னு தெரியவே இல்லை. அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து தயாரிப்பு மேனேஜர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள்ட்ட கேட்டதுக்கு, ஏம்மா மாயி படத்தில் தான் நீ மார்கன் நடித்த, ஒரிஜினலாகவே உனக்கு மார்கன்னு நாங்கள் நினச்சிட்டோம், அதனால தான் உங்களுக்கு உனக்கு வேஷம் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு என்று தீபா மின்னலிடம் சொல்லியிருக்கிறார்கள். மின்னல் தீபா ஷாக் ஆகிட்டார். வடிவேலுவால் நமக்கு பேர் கிடச்சிது, ஆனால் வடிவேலுவால் தான் நமக்கு மார்க்கெட்டு இல்லாமல் போச்சு. வடிவேலு தானே சொன்னார் மார்க்கெட்டாக நடிகின்னு சொல்லி,
அதை கேட்டு நடித்தேன், அதான் தப்பாக போச்சு, வடிவேலுவால் என் மார்க்கெட்டு போச்சு என்று கதறினார் மின்னல் தீபா. வாமா மின்னல் என்று சொன்னார் வடிவேலு. மின்னல் போல் சினிமாவில் வந்துட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார் மின்னல் தீபா. மார்பகங்கள் தெரியும்படி சிம்ரன் கொடுத்த ஃபோட்டோ. நடிகை சிம்ரன் பல படங்களில் நடித்தவர், அவரும் சமீபத்தில் மார்பகங்கள் வெளியே தெரியும்படி கவர்ச்சி ஃபோட்டோ நடத்தியிருக்கிறார். 150 கோடி கடன், தயாரிப்பாளரின் சொத்து ஏலம். ஆஸ்கார் ரவிச்சந்திரன் பல வெற்றி படங்களை தயாரித்தவர், அவர் இதுவரையிலும் பத்திரிகையாளருக்கு முகத்தை காட்டவே இல்லை, எந்த விழாவிலும் அவர் கலந்து கொள்ள மாட்டார். ஆஸ்கார் ரவிச்சந்திரன் பல வெற்றி படங்களை எடுத்தவர், ஆனால் வேலாயுதம் விஜய் நடித்த படம், விக்ரம் நடித்த படம் ஐ, இரண்டு படங்களும் அட்டர் ஃப்ளாப்பு. எனவே பல கோடி ரூபாய்களுக்கு நட்டமடைந்தார். வேலூரில் சொந்தமாக தியேட்டர் வச்சிருந்தார், தியேட்டரையும் விற்றுப்புட்டார். இப்போ சமீபத்தில் அவர் வாங்கிய கடனுக்காக வங்கி 150 கோடி ரூபாய்க்கு ஏலம் நோட்டீஸ் விட்டுருக்கிறது. கேட்க நேரில் அவருக்கு ஒரு பெரிய சொத்து இருக்கிறது, அதை ஏலம் விடுபவர்கள் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது. விளம்பரமாகவே வந்திருக்கிறது. இதான் கோடீஸ்வரன் என்று படம் எடுத்தார் குஞ்சுமோன், பெரிய தயாரிப்பாளர், பிரம்மாண்டமான படங்களுக்கே உரிமையானவர், உதாரணமானவர் குஞ்சுமோன். அவரும் இப்போ எங்கே இருக்க இடம் தெரியல, கேரளாவில் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஆஸ்கார் மூவிஸ் பல பிரம்மாண்ட படங்களை எடுத்தார், அவரும் இப்போ கடனாளியாகி இருக்கிற சொத்தெல்லாம் பேங்கி எடுத்துக்கொண்டது. இதாங்க சினிமா, நிழல் வியாபாரம். எப்போ பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும், எப்போ கடன் கொடுத்தவங்கெல்லாம் அள்ளிட்டு போவான்னு சொல்லவே முடியாது. நிரந்தரமில்லாத தொழில் சினிமா. சினிமா வியாபார ரகசியத்தை யாருமே இதுவரைக்கும் அறிந்ததில்லை. அதனால தான் சினிமா என்பதை சூதாட்டம் என்று உறுதியாக சொல்கிறார்கள். நேர்களே, பரபரப்பான தகவல்களுக்கு சினிமொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்கள். மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும். வாழ்க வளமுடன்.